தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகம புஸ்தகம் 8:4. பேலை ஆரராத் என்னும் மலையிலின் மேல் தங்கிற்று. ஆமேன். முதலாம் உலகம் மலை நீரினால் அழிந்தது என்றும், அதை அழிவிலிருந்து அந்த தேவன் நோவாவின் குடும்பத்தில் உள்ளதான 8 பேர் மட்டும் பேலைக்குள் பிரவேசிக்க செய்து அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டனர் என்றும் நாம் அறிவோம். கடைசியாக அந்த பேலை ஆரராத் என்றதான மலைகளின் மேல் தங்கிற்று என்றும் பரிசுத்த வேதமும் சரித்திர சான்றிதழ்களும் நமக்கு சொல்கிறது. இந்த ஆரராத் மலைகள் முன்பு ரஷ்யாவின் ஒரு பகுதியாக இருந்த அர்மேனியாவின் கிழக்கு பகுதியில் உள்ளதான ரிவர் அவாக்சஸ் என்றும், மற்றும் லேக் வேன் உரிமையா என்றதான பகுதியில் உள்ளதான இந்த பேலை தங்கியிருப்பதாக சரித்திர சான்றிதழ்கள் மூலம் நாம் அறியலாம். இந்த பேலையுடன் நோவா இளைப்பாரிய தேவன் நியமித்த பரிசுத்த இடம்தான் இந்த பூமி. நோவா எப்படி இந்த பூமிக்கு அழைத்து வரப்பட்டான்? பேலையை ஓட்டி வந்தது யார்? இதில் சுக்கான் இருந்ததா? இதன் அதிசயம் என்ன? நோவா இங்கு வர ஒரே ஒரு நிபந்தனை, பேலைக்குள் ஏறி அமர்ந்து நிலைத்திருக்க வேண்டும். அதன் பின்னர் தான் நோவா அகில உலகத்தை மாளுகிறவனாக கீழே இறங்கி வந்தான். இதன் உதாரணமான பொருள் என்னவென்றால், கிறிஸ்துவுடன் 1000 வருட அரசாட்சி செய்ய ராஜாக்களும் ஆசாரியும் ஆகிய நாம் இருப்போம். கிறிஸ்துவுக்குள் நாம் நிலைத்திருந்தால் மட்டுமே. மோசேயும் யோசுவாவும் மிகப்பெரிய தலைவர்களாக மாற்றப்பட்டனர். இவர்கள் தேவ ஊழியம் செய்யும் துவங்கும் முன்பு தேவன் பரிசுத்த பூமிக்கு இவர்களையும் அழைத்து என்ன சொன்னார்? கொண்டு வந்தார். தேவன் சொல்கிறார், நீ நின்று கொண்டிருக்கிற இடம் ஒரு பரிசுத்த பூமி என்று. ஆம், எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கென்று முன் குறிக்கப்பட்ட பரிசுத்தவான்களை இந்த உலக நியாய தீர்ப்புக்கு தப்பி தம்மோடு இந்த உலகத்தை கத்த தமது பரிசுத்தவான்களோடு இப்பூமியை ஆளும்படி இறங்கி வருகிறார். அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை தான். நோவா பேலைக்குள் நிலைத்திருந்தது போல, நோவா பேலைக்குள் பிரவேசித்தது போல, நாமும் தேவனுக்குள் நிலைத்து இருக்க வேண்டும் என்பதே. ஆமேன். காட் பிளெஸ் யூ.